எங்களுடைய புலம்பெயர் மக்களும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து அரசாங்கத்துக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பார்கள். வேண்டுமென்றால் அவர்கள் காசு கொடுத்து வேண்டுமென்றாலும் வடக்கு கிழக்கே வேண்டுறதுக்கு கூட அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக தமிழீழம் சர்வதேச சந்தையில் விற்பனைக்கு வரவிருக்கிறது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதை விலை கொடுத்து வாங்கவிருக்கிறார்கள். இந்த தகவலை தெரிவித்திருப்பவர் தமிழ் தேசிய கூட்டணி என்ற கட்சியின் தலைவரான விக்னேஸ்வரன். நியூஸ் 18 சேனலுக்கான பேட்டியில் அவர் இதை தெரிவித்திருக்கிறார். உண்மையில் விக்னேஸ்வரன் சுய நினைவோடுதான் இதை பேசியிருக்கிறாரா என்பது சந்தேகத்திற்குரிய விடயமாக இருக்கிறது. இலங்கையின் கடன் 42 பில்லியன் டாலர்கள். இலங்கை அரசு தமிழீழத்தை பிரித்து கொடுக்க முன்வந்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த கடனை அடைத்துவிட தயாராக இருப்பதாக விக்னேஸ்வரன் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் விக்னேஸ்வரன் ஒரு அரசியல் கோமாளியாக இருக்கலாம், படித்த முட்டாளாக இருக்கலாம், ஆனால் அவரது இந்த கூற்றுக்கு பின்னால் இருக்கும் அபாயத்தை தமிழ் மக்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்றே தெரிகின்றது. சில நேரம் ஒரு அந்நிய நிறுவனம் கச்சதீவு மாதிரியான மனித நடமாட்டமே இல்லாத ஒரு தீவை வாங்கினால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2 மில்லியன் சனத்தொகையை கொண்ட தமிழீழத்தை வாங்குகிறார்கள் என்னும் பொழுது அதை நாங்கள் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டும். கொழும்பு நகரில் கோட்டா கோஹோம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் எலோன் மஸ்க் என்ற அமெரிக்க கோடீஸ்வரர் 52 பில்லியன் டாலர் கொடுத்து ட்விட்டர் என்னும் சமூக வலைத்தளத்தை வாங்கப் போக இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. அப்போது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் இலங்கையின் மொத்த கடனே 42 பில்லியன் டாலர்கள் தான், எலோன் மஸ்க் இலங்கையை விலை கொடுத்து வாங்குவாராக இருந்தால் அவரை நாங்கள் இலங்கையின் மன்னராக முடிசூட்டுவோம் என்று ஒரு கிண்டலான பதிவை இட்டிருந்தார்கள். அதற்கு பலமான எதிர்ப்புகள் வந்திருந்தன. ஒரு அமெரிக்க கோடீஸ்வரனிடம் இலங்கையை வாங்க சொல்லி விண்ணப்பிப்பதும் அவரை இலங்கையின் மன்னராக்குவோம் என்று சொல்வதும் எத்தகைய அபத்தமான கருத்துக்கள் என்பதை பல சிங்களவர்கள் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இதுபோன்ற பதிவுகளை இட்டவர்களும் சிங்களவர்கள்தான். சிங்களவர்கள் மத்தியில் இருக்கும் இத்தகைய விழிப்புணர்வு தமிழர்கள் மத்தியில் இல்லாமல் போனது ஏன்? முதலாவதாக விக்னேஸ்வரன் இங்கே குறிப்பிடும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்பது ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்களையும் குறிப்பிடாது. புலம்பெயர்ந்த தமிழர்களில் 1% கூட இல்லாத பணக்காரர்கள் அல்லது தொழிலதிபர்களைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். இந்த புலம்பெயர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர்களிடம் 42 பில்லியன் டாலர் பணம் இருக்கிறதா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் முதலாளிகள் எப்போதும் முதலாளிகள்தான். அவர்களுக்கு இன உணர்வு கிஞ்சித்தும் கிடையாது. உலகிலுள்ள எல்லா முதலாளிகளின் மனதிலும் பண உணர்வுதான் பிரதானமாக இருக்கும். அவர்களில் ஒருவருக்கேனும் இன உணர்வு இருக்க முடியாது. ஆகையினால் இந்த 42 பில்லியன் டாலரை தமிழீழம் என்ற தேசத்தை வாங்குவதற்காக முதலிடுகிறார்கள் என்றால் அங்கு வாழும் 2 மில்லியன் மக்களையும் சேர்த்துதான் விலைக்கு வாங்குகிறார்கள். அதன் அர்த்தம் அந்த மக்களை அடிமைகளாக வேலை வாங்குவார்கள் என்பதுதான் இங்கே உறுதிப்படுத்தப்படும். அவர்கள் நிச்சயமாக அங்கே ஒரு ஜனநாயக அரசு அமைப்பதற்கு உதவப்போவதில்லை. ஏனென்றால் இந்த ஜனநாயக அரசானது முதலாளிகளின் ஒடுக்குமுறையை கேள்வி கேட்கும். விக்னேஸ்வரன் போன்ற தேர்தல் மூலம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எப்போதும் முதலாளிகளுக்கு சாதகமாக நடந்து கொள்ள முடியாது. அவர்கள் தமக்கு வாக்கு போட்ட மக்களின் சார்பாகவும் பேச வேண்டியிருக்கும். அதனால் அவர்கள் இந்த முதலாளிகளின் ஒடுக்குமுறைக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக பேசுவார்கள் என்பதால் அவர்கள் ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்பையும் இல்லாதொழித்து சர்வாதிகார ஆட்சி நடத்துவார்கள்.
இந்த முதலாளிகளுக்கென ஒரு தனியார் இராணுவம் இருக்கும். அது தேசிய இராணுவம் அல்ல, அது கூலிப்படையாகத்தான் செயற்படும். உழைப்பு சுரண்டலை ஏற்றுக்கொள்ள மறுக்கும், அடிமைகளாக வேலை செய்ய மறுக்கும் தமிழர்களை அடக்கி ஒடுக்கி கொலை செய்வதுதான் இந்த கூலிப்படையினருக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கும். இதைத்தானா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஆனால் விக்னேஸ்வரன் மிக தெளிவாக இப்படியான ஒரு சர்வாதிகார அமைப்பை தான் கொண்டு வர விரும்புகிறார். அவர் நிச்சயமாக தமிழ் மக்களின் சார்பாக இதை சொல்லவில்லை. விக்னேஸ்வரன் தான் ஒரு தமிழ் முதலாளிகளின் பிரதிநிதி என்பதைத்தான் இதன் மூலம் நிரூபித்திருக்கிறார். தமிழகம் வாங்குவது தொடர்பான விக்னேஸ்வரனின் கூற்றை வரவேற்பவர்கள் வரலாற்றில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். காலனிய கால வரலாற்றில் இது போன்றதொரு நிலைமை இருந்தது. இலங்கையை இந்தியாவை கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஆட்சி செய்தது. ஒரு காலத்தில் இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடுகளை ஆக்கிரமித்து ஆட்சி செய்த கிழக்கிந்திய கம்பெனியும் அமெரிக்க நாடுகளை ஆக்கிரமித்த மேற்கிந்திய கம்பெனியும் மில்லியன் கணக்கான மக்களை அடிமைகளாக பிடித்து சென்று அவர்களை கசக்கி பிழிந்து வேலை வாங்கியிருந்தது. இந்த அடிமைகளின் உழைப்பால் பல நகரங்கள் உருவாகின. ஆனால் அதன் அடியில் பல்லாயிரக்கணக்கான அடிமைகளின் சமாதிகள் இருந்தன. இவ்வாறான அடிமை முறையை வைத்திருக்கும் காலனிய காலகட்டத்திற்குத்தான் விக்னேஸ்வரன் தமிழர்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். இங்கே ஒரு சிலர் புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை எழுப்பலாம். யூத பணக்கார முதலாளிகளின் முதலீட்டில்தானே இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவானது. ஆனால் இஸ்ரேல் ஐரோப்பியர்களின் கடைசி காலனி என்ற உண்மையை பலர் வசதியாக மறந்துவிடுகிறார்கள். இன்றைய இஸ்ரேலில் வாழும் 99% யூதர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அல்ல. அவர்கள் பிற நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்து குடியேறினார்கள். இவர்கள் உண்மையில் யூதர்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்க விரும்பியிருந்தால் அதை யூத இனப்படுகொலை நடந்த ஜெர்மனியில் செய்திருக்கலாம் தானே. ஏன் ஐரோப்பாவில் ஒரு யூத தேசத்தை உருவாக்காமல் மத்திய கிழக்கு நாடொன்றில் யூதர்களின் இஸ்ரேலை உருவாக்கினார்கள்? கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ள பாலஸ்தீனத்தில் ஐரோப்பிய யூதர்களை கொண்டு சென்று குடியேற்றி சுயஸ் கால்வாயையும் அருகில் இருக்கும் எண்ணெய் வள நாடுகளையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுதான் ஐரோப்பிய காலனித்துவ ஆதிக்கவாதிகளின் நோக்கமாக இருந்தது. இஸ்ரேல் என்ற ஐரோப்பியர்களின் காலனியை கொண்டு வந்து தமிழகத்துடன் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் அபத்தமானது. சரி, விக்னேஸ்வரன் எதற்காக இப்படியான ஒரு முட்டாள்தனமான கூற்றை தெரிவிக்க வேண்டும்? உண்மையில் விக்னேஸ்வரனும் அவரது கட்சியும் புலம்பெயர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர்களின் நிதி மூலதனத்தில் உருவாக்கப்பட்டது. விக்னேஸ்வரன் தனக்கு பணம் கொடுக்கும் எஜமானர்களுக்கு விசுவாசமான நாயாக குறைத்திருக்கிறார். அவ்வளவுந்தான். விக்னேஸ்வரனின் கடந்த கால வரலாறும் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. அவர் ஒரு காலத்தில் இலங்கை அரசின் நீதிபதியாக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் தான் ஈழப்போர் நடந்து கொண்டிருந்தது. அவர் நூற்றுக்கணக்கான அப்பாவி தமிழ் இளைஞர்களுக்கு சிறை தண்டனை விதித்திருக்கிறார். அவ்வாறு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசுக்கு விசுவாசமான அடிமையாக நடந்து கொண்டவர் இன்று புலம்பெயர்ந்த தமிழ் முதலாளிகளுக்கு அடிமையாக நடந்து கொள்கிறார். அவ்வளவுதான் வித்தியாசம். சிங்கள அரசுக்கு விசுவாசமான நீதிபதியாக பதவி வகித்துவிட்டு ஓய்வு பெற்ற காலத்தில் திடீர் தமிழ் தேசியவாதியாக மாறிய விக்னேஸ்வரனை தலையில் தூக்கி கொண்டாடும் தமிழர்கள் இதை நினைத்து வெட்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா? விக்னேஸ்வரன் போன்ற கோமாளிகள் தானா அவர்களுக்கு தலைவர்களாக தெரிகிறார்கள்? இலங்கை பொருளாதார ரீதியாக திவாலாகி இருக்கிறது. ஆனால் தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம்
அரசியல் ரீதியாக திவாலாகியிருக்கிறது. அதைத்தான் விக்னேஸ்வரனின் இந்த கோமாளித்தனமான கூற்று எடுத்து காட்டுகின்றது. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலையரசு.